ஓம் சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து 3/10/2023 சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் வீட்டில் உங்கள் குடும்பங்களுடன் வாழும் பொழுதும் அனைவருக்குமான உங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுங்கள். நீங்கள் எவரையும் வெறுக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் நிச்சயமாக தாமரை மலரை போல் தூய்மையானவர்களாக வேண்டும். கேள்வி: வெற்றி மணி ஓசை எப்பொழுது ஒலிக்கும்? நீங்கள் எப்பொழுது புகழப்படுவீர்கள்? அதில் இறுதியில் மாயின் தீய சகுனங்கள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதை நிறுத்தும் பொழுதும், உங்கள் தொடர்பு சதா தெளிவாக இருக்கும் பொழுதும் வெற்றி மணி ஓசை ஒலிப்பதுடன் குழந்தைகளாகிய நீங்களும் புகழப்படுவீர்கள். பாடல்: ஓ மனமே, பொறுமையாக இரு, உனது சந்தோஷ நாட்கள் வர இருக்கின்றன. தாரணைக்கான சாராம்சம் ஒன்று: நடக்கும் பொழுதும் உலாவி திரியும் பொழுதும் நீங்கள் ஒரு நடிகர் என்ற உணர்வை பேணி நாடகம் என்ற தண்டவாளத்தில் ஸ்திரமாக இருங்கள். நாங்கள் இப்பொழுது ஒரு ஜாத்திரையில் பயணித்து வீடு திரும்பிச் செல்கின்றோம் என்பது உங்கள் புத்தியில் இருக்கட்டும். 2. சட்கதிக்கான அனைத்து தகுதிகளையும் உங்களுக்குள் கிரகியுங்கள். அனைத்து தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்களாகவும் 16 சுவர்க்க கலைகளில் முற்றாக தூய்மையானவர்களாகவும் நிறைந்தவர்களாகவும் ஆகுங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் சங்கம யுகத்தில் பெறுகின்ற மேன்மையான வழிகாட்டலை பின்பற்றுவதால் உடனடியான நடைமுறை பலனுக்கான உரிமையை கோரி மேன்மையான சட்கதியை கொண்டிருப்பீர்களாக. ஸ்லோகம்: தந்தையை திடசங்கப்பத்துடன் ஒவ்வொரு அடியிலும் பின்பற்றுபவர்களே சம்பூரணமானவர்களாகவும் முழுமையானவர்களாகவும் ஆகுகின்றார்கள். ஓம் சாந்தி.